இப்பெல்லாம் 30-35 வயதை வந்து கடக்கிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு மூட்டு வலி, மூட்டு வீக்கம், கால் வலி, கால் வீக்கம், காலில் நீர் கோக்கிறது, கணுக்கால் வீக்கம், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவஸ்தப்படுறாங்க. இவங்களால சரியான முறையில் படி ஏற முடியாது. அப்படி படி ஏறினாலும் கால் வலி ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்ச நேரம் வேலை செய்யவும் முடியாது, காலில் வந்து நீர் கோத்துக்கிட்டு அந்த நீர் குத்தல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு அருமையான கை வைத்தியம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக பைசாலாம் எதுவுமே செலவு பண்ண வேணாம். சாலை ஓரங்களில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இலைகள் இருக்கும். இலை பேர் வந்து பார்த்தீங்கன்னா எருக்கன் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாலை ஓரங்களில் எருக்கஞ்செடி அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பறந்து கிடக்கும். வெள்ளையும் ஊதா நிறத்துலையும் கலந்த மாதிரி பூக்கள் வந்து இருக்கும். அந்த இலையை வந்து கிள்ளனாலே அதிலிருந்து பால் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இது தெரியும், எருக்கஞ்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை நம்ம பயன்படுத்தும் போது அந்த காலில் நீர் கோத்துட்டு இருந்துச்சுன்னா அந்த நீரை வந்து கரைத்து வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி, மூட்டு வீக்கம், கணுக்கால் வீக்கத்தையும் சரி செய்யும். இந்த இலையை இப்போ நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணீர் வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இதில் அந்த இலைகளை வந்து கழுவிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 7-8 இலைகள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இலை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா அந்த சாறு வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு, அந்த தண்ணியினுடைய நிறம் நல்ல பச்சை கலரில் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா அந்த இலையை மட்டுமே அப்படியே நம்ம எடுத்து எட்ட போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே தான் நம்ம வந்து ஒரு ஒத்தடை மாதிரி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா ஒரு துணி ஒன்று எடுத்துங்க. அந்த துணியை இந்த மாதிரி லைட்டாக முறுக்கின மாதிரி எடுத்துங்க. ஜஸ்ட் இப்படி அந்த தண்ணியில் வந்து வச்சுட்டு நல்லா பிழிஞ்சிக்கங்க. தண்ணி வந்து அந்த துணியில் இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சிட்டு அந்த சூடு மட்டும்தான் இருக்கணும். இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு வலி ஜாஸ்தியாக இருக்கோ, கை மூட்டில் வலி இருக்குது, கால் மூட்டில் வலி இருக்குது, இல்லை வந்து நிறைய பேருக்கு அந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா நீர் கோத்துட்டு இருக்கும், அந்த இடத்துல வந்து இதை வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு ஒத்தடை மாதிரி இந்த மாதிரி வச்சு வச்சு எடுங்க. அதுக்கப்புறமா கடைசியாக நல்ல அந்த துணியில் நல்ல சூடு இருக்கும், இந்த மாதிரி லைட்டாக மேலே அப்படி போத்தின மாதிரி அப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இது நீங்கள் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா நல்ல இதமாக இருக்கும், நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும், உங்களுக்கு அந்த மாதிரியான வலிகள் எதுவுமே இருக்காது, அந்த நீர் கோத்தல் முற்றிலுமே வந்து சரியாகிடும். பொதுவாகவே நீர் கோத்தல் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நல்ல விங்கு விங்குன்னு, அதாவது சொல்லுவாங்க சுருக்கு சுருக்குன்னு வந்து குத்திக்கிட்டே இருக்கும், வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அந்த வலி வீக்கத்தை எல்லாத்தையுமே இது வந்து குறைச்சிரும். இதை எவ்வளோ நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் இல்லைனா ஒரு 7 நாள் ஆச்சும் தொடர்ந்து பண்ணணும். அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நிரந்தரமாக விடுதலை பெறலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசா கூட செலவே கிடையாது, ஆனால் ரொம்ப எளிமையாக அழகாக உங்களுடைய அந்த மூட்டு வலி, மூட்டு வீக்கத்தை எல்லாமே சரி செய்து கொடுத்துரும். அந்த கணுக்கால் வீக்கத்தையும் சரி செய்துடும். அந்த காலில் வந்து கெட்ட நீர் வந்து கோத்துட்டு இருக்கும், அந்த கெட்ட நீரை வந்து முற்றிலுமாக வந்து வெளியேற்றிடும். அவ்வளோ ஒரு அற்புதமான ரெமெடி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.